DM ரொம்ப நேரம் ஒருத்தவங்க பேசினாங்க, ஆனா ஒண்ணுமே கேட்கல, ஒரு லைன் கூட கேட்கல. சாரி, மறுபடியும் கொஞ்சம் நல்ல நெட்வொர்க் கூட வாங்க பேசுவோம். ஓகே, ஸோ டைம் வந்து 8 ஆக போகுது. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் பை 8 or 8:15. ஸோ அதுக்குள்ள வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தா கேளுங்க, வில் ட்ரை டு ஆன்சர். சுந்தர் ராம், பிருந்தா, காயத்ரி, கால் மீ மேகா, தேவி குகன் எல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது லைக் என்ன க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேளுங்க. ஹாய் ஹாய் ஹாய், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் அக்ஷயா. யா அக்ஷயா, சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ், அண்ட் இட் வாஸ் லிரிக்ஸ் வாஸ் அமேசிங். லைக் ஈச் அண்ட் எவ்ரி லைன் வாஸ் லவ்ட். அண்ட் என்னோடய க்வெஸ்சன், அண்ட் நிறைய பேருக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு. அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்க, ஒரு புது டைட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த கேடி கில்லாடி ரவுடி, அது யாரோட ஐடியா? லைக் ஹவு டு ஐடியா தான் ஆக்சுவலா. எந்த ஒரு சாங் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம் இல்லையா, ஸோ எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த சாங் எழுதும் போது இவர் அஸ்வின் வச்சு, ஓகே இவர் அஸ்வினை ஏதாவது டினோட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குக் வித் குமார் எபிசோட்ஸ் அதுன்னு பார்த்தேன். ஸோ அப்ப நான் வந்து லைக் தேர்ட் லைன் வந்து கேடி கில்லாடி ரவுடி நானேன்னு போட்டு அவர் காட்டேன். அவர் வந்து இதெல்லாம் தூக்கிருக்க, என்னது இது, இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ, ப்ரோ நல்லா இருக்கு, இது ஒரு டைட்டில் ஆகே ஆகும், எனக்கு கேளுங்க, இது மாதிரி கேட்சியா இருக்கு. அவர் வந்து இல்ல 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 வேண்டாம் வேண்டாம் விட்டுறேன், ஒரு நார்மலா எழுதுற மாதிரி எழுதுங்க. அப்புறம் நான் என்னைக்குதான் வந்து இந்த இதெல்லாம் லைக் என்ன சொல்றது, நிறைய பிலிம் ஹீரோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிலிம்குள்ள டைட்டில் வைப்பாங்க, அதனால இண்டிபெண்டன்ஸ் சாங்லயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேடி கிலாடி ரவுடிங்கிறது ஒரு மாதிரி நல்லா கேட்சியா இருக்கும் ப்ரோ, அவருக்கு ஆக்சுவலா இது சுத்தமா இஷ்டமே இல்லை. இல்ல நல்லா இருக்கும், ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணேன். ஸோ ஏன்னா சில ஒரு சாங் எழுதுறோம்னா அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சாங்ல நிறைய ஜோவியலான மேட்டர்ஸ் இருக்கு, மீசம்பூர் சனா லால் எட்டனை மேட்டரா இருக்கட்டும், இந்த மெய்யப்போ மேட்டரா இருக்கும், நிறைய அங்கங்க இந்த ஜோவியலான மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை தாண்டி கொஞ்சம் அங்கங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது எக்ஸ்ட்ரா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றது தான். Okay, and ஏதாவது specific lyrics that Ashwin wanted to add in this, ஏதாவது இருக்கா? அவர் நிறைய லைன் தூக்கணும்னு தான் சொன்னார், அவர் ஆட் பண்ணணும்னு எதுவுமே சொல்லல. ஏன்னா அவர் வந்து ப்ரோ நீங்க நார்மலா எழுதுற மாதிரி எழுதுங்க, எனக்குன்னு எதுவும் பண்ணாதீங்கிறதுலதான் அவர் கான்சியஸா இருந்தாரு. ஸோ ஆனா நான் தான் இல்ல 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 இது உங்களுக்குன்னு பண்றதை தாண்டி ஆடியன்ஸுக்கு இது கனெக்ட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணி ரெண்டு மூணு விஷயம் வச்சேன். ஸோ இப்ப என்ன சொல்றது, அவருக்கு இதுல பிடிச்ச லைன்ஸ் வேணா இருந்துச்சு, அவருக்கு கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சது வேணா இந்த சந்தனத்தை தொட்டு தொட்டு நெத்தியில குட்டி புட்டு வச்சு புட்டு வந்தா பட்டு வேகம் அந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ சில அவர் கேட்டோன்னா அதெல்லாம் ரொம்ப ஜென்ரிக்கா இருக்குல்ல, எந்த ஒரு கேர்ளை பார்த்தும் டக்குன்னு பாடுற மேட்டர் தான். இந்த ஓணம் சாரியை கட்டி மைய வச்சு ஸ்லோமோவில் இருந்த மேட்டர்லாம் ரொம்ப ஜென்ரிக்கான விஷயங்கள், எல்லாருக்குமே மியூசிக் டைரக்டர்லாம் ரொம்ப பிடிச்சது. பட் நான் கொஞ்சம் வாலண்டியா ஒன்னு ரெண்டு இடங்கள்ல கொஞ்சம் ஸ்டேட்டப் பண்ணி அங்கே ஆட் பண்ணி வச்சேன், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், அண்ட் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச், பை பை. சகாசில் தமிழ் அபிஷியல் நலக் நேம். ஸோ எனி அதர் க்வெஷ்சன்ஸ், நம்ம இன்னொரு 14 minutes வைண்ட் அப் பண்ணிடலாம். ரொம்ப நேரமாக பேசிட்டு இருந்தா பாவம், இருக்கிற 800 பேருக்கும் போர் அடிச்சிடும். ஹாய் ஹாய், அஸ்வின் சிவாங்கி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இவர் அஸ்வின் பிரதர் பத்தி, அவன் இந்த சாங்ல இன்ட்ராக்ட் பண்ண பத்தி நிறைய பேசணும். இவங்க சிவாங்கி அவங்கள பத்தி, ஆக்சுவலா சிவாங்கி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனா அவங்க சிவாங்கி மாதிரி பேசினா அவங்க பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க, சிவாங்கியோட அந்த கிளிப்பிங்ஸ் போட்டா பயங்கரமா எக்ஸைட் ஆவாங்க.
ஸோ இந்த இவர் நம்ம தளபதி சொன்ன மாதிரி தான் இவர் கிட்ஸை பிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாருக்கும் பிடிச்சோம் அப்படிங்கிற மேட்டர் தான். ஸோ அவர் நேச்சுரலாகவே நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இந்த இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி க்யூட்டாக ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு கிடையாது. அவங்க நேச்சுரலாகவே அப்படிதான் க்யூட்டாக தான் பேசுகிறாங்க. ஸோ அவங்க நேரில் ரெக்கார்டிங் வந்தப்பவுமே அவங்க அப்படி தான் பேசுறாங்க. எப்படி நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ இன்டர்வியூஸில் பார்க்குறீங்களோ அவங்க நேச்சுரலாகவே அப்படி தான் பேசுகிறாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ஜென்யூனாக இத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களால ரொம்ப நாள் ஃபேக் பண்ணி இருக்க முடியாது, கேரக்டர் டப்புன்னு வெளியே வந்துடும். ஸோ அவங்க நேச்சுரலாகவே வந்து இப்படிதான் இருக்காங்க, அதுதான் அவங்களோட பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் அப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நிறைய இடத்துல வந்து இருக்கும்போது ஏய் என்ன மெச்சூர்டா பேச மாட்டியா அப்படின்னு அப்பெல்லாம் யோசிப்பேன். எதுக்கு நம்மளோட கேரக்டர் தான் ஏமாத்தி நடிச்சாதான் மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது எனக்கு அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் இதுவும் மக்களுக்கு பிடிக்கும், ஒரிஜினலா இருந்தாதாங்க மக்களுக்கு பிடிக்கும். அதுதாங்க நீங்க ஃபேக் பண்ணி மெச்சூர்டா இருக்கிறது வந்து ஒரு மெச்சூரிட்டி கிடையாது, நீங்க உங்களோட ஒரிஜினாலிட்டியில லிவ் பண்றதுதான் மெச்சூரிட்டிங்கிற ஒரு அட்வான்டேஜ். எனக்கு அது அவங்கள்ட்ட ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களும் ரொம்ப லைக் என்ன சொல்றது, ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் லைக் வாட்ஸ்அப் எப்போ பண்ணேன்னா அவங்க அந்த குக் வித் கோமாளி டைம்ல அவங்களுக்கு பண்ணேன். தேங்க்ஸ், நீங்க சாங் பாடினதுக்கு அப்புறம் நல்ல ரீச் இருந்தது. அதுக்கு முன்னாடியுமே 15 மில்லியன் போயிருந்தது. ஸோ அவங்க பாடினதுக்கு அப்புறம் இமீடியட்டா ஒரு 10 மில்லியன் புஷ் ஆச்சு. ஸோ பயங்கரமா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நிமிஷம் அதுக்கு அனுப்பின ரிப்ளை வந்து இப்போ ஜென்ரலா வேற யாரையா பாராட்டணும்னா தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, இல்ல ஸ்மைலி போட்டு விட்டுருவாங்க. அவங்க வந்து உங்களோட லைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ரிசியேஷன் அவங்க அடுத்த சைடு வச்சாங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ஸ்டார்டம்ல இருக்கோம் அப்படிங்கிற